வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிருந்தாஸ் கிச்சன். இன்றைக்கி ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த பாஸ்தாவை அதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கல் உப்பு போட்டுருங்க. அது ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கிட்டோம், ரொம்ப நேரம் விட வேண்டாம். இப்போ வந்து நம்ம ஒரு ஒயிட் சாஸ் இதுக்கு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் உருகினோடனே மைதா மாவை சேர்த்துக்கோங்க. இந்த மைதா மாவை கொஞ்சம் நல்லா கலரி விடுங்க. இது கொஞ்சம் கட்டி கட்டியே ஆகும், ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் சிம்லேயே வச்சு கலரி விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் நம்ம பால் ஊற்ற போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ பாஸ்தா எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு, உங்களுக்கு எவ்வளோ சாஸே வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஒரு பக்கம் நல்லா கொதிக்கிட்டோம். இது இன்னொரு பக்கம் கொதித்து ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் இதில் வந்து இது போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட கஸ்தூரி மைத்தி இருந்தால் போடுங்க, இல்லைனா பரவாயில்ல. கஸ்தூரி மைத்தி போட்டுட்டு சிம்மில் வச்சு விட்டுருங்க. திக்கானதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இன்னொரு பக்கம் கடாய் வச்சு கொஞ்சம் பூண்டு வந்து நறுக்கி போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி ஷேப்பில் போடுங்க. இந்த மாதிரி போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதுக்கு வந்து நம்ம ஸ்வீட் கார்னும் ப்ரக்கோலியும் தான் போட போகிறோம். வெஜிடபிள்ஸ் வேறு எதுவும் இல்லை. பச்சை மிளகாவை இந்த ஷேப்பில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாவும் பெப்பரும் தான் போட போகிறோம், வேறு எதுவுமே கிடையாது. பச்சை மிளகா சேர்த்துட்டு ஸ்வீட் கார்ன் வந்து நீங்கள் கார்ன் வாங்கி அப்படியே சேர்த்துக்கிட்டாலும் பரவாயில்ல, இல்லை சூப்பர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி உரிச்சதே வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது வாங்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ப்ரக்கோலி போட்டுக்கோங்க. ப்ரக்கோலி வந்து பசங்க இப்போலாம் வந்து தனியாக ப்ரக்கோலி சமைச்சு கொடுத்தோம்னா சாப்பிட்றது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்ருவாங்க. ஸோ பசங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷில் அவங்க என்ன சாப்பிட்லையோ அதை சேர்த்து கொடுத்துருங்க, சாப்பிட்ருவாங்க. இப்போ வந்து மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் வீட்டில் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா பரவாயில்ல. கொஞ்சம் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸும் கொஞ்சம் மிளகு தூளம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுருங்க. நான் இன்றைக்கி என்ன விஷயம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா, கோயிலுக்கு போகிறவங்களுக்காக சொல்கிறேன். இது கோயிலுக்கு போகிறவங்கன்னா வெளியே உண்டியலில் காசு போடுவீங்களே, அந்த மாதிரி காசு உண்டியலில் போடாமல் வெளியே யாராவது ரொம்ப பசியோடு இருப்பாங்களே அவங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ காசு போடுறவங்களும் உடனே சண்டைக்கு வந்துடாதீங்க. ஸோ இந்த மாதிரி பாஸ்தாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றி தண்ணி பச்சை தண்ணி கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விடுங்க. அது ஒரு மாதிரி ஒட்டாமல் வரும். ஸோ இப்போ இந்த காயெல்லாம் வதங்கிடுச்சு, அந்த பாஸ்தாவை இது கூட சேர்ந்து கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் நல்லா கலக்குங்க. இது பாருங்கள் எப்படி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக உதிரியாக வந்திருக்கு. நான் வந்து என்னோடய சஜஷனை தான் சொல்கிறேன். ஸோ உடனே எப்படி நீ உண்டியில் காசு போடக்கூடாது அப்படிலாம் சொல்லுவேன்லாம் யாரும் கேட்காதீங்க. எனக்கு தோன்றதை நான் சொல்கிறேன். ஸோ இது பாருங்கள் நம்மளோட சாஸ் வந்து நல்லா ஒயிட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ க்ரீமியாக எம்மியாக இருக்குது பாருங்கள். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இது செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூடாக சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ பாஸ்தா செஞ்சாலும் காலியாகிடும். இப்போ இந்த பாஸ்தா இந்த சாஸை வந்து இதில் ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ க்ரீமியாக வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ சாஸ் ஊற்றிக்கோங்க. நான் நல்லா க்ரீமியாக தான் இருக்கும். அதுவும் நீங்கள் நல்லா சூடாக சாப்பிடும்போது அப்படியே அந்த க்ரீமி வந்து உங்களுக்கு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் அப்படியே தனியாக தெரியும். ரொம்ப சூப்பராக இருக்கும். வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பட்டர் வந்து நான் க்யூபாக போட்டு இது சீஸ் வந்து நான் க்யூபாக போட்டிருக்கேன். இப்போ இது வந்து நம்ம சிம்மில் வச்சு இதை அடியில் இந்த மாதிரி விட்டுருங்க. விட்டுட்டிங்கன்னா அது நல்லா உருகி ஒன்றோட ஒன்று நல்லா அப்படியே க்ரீமியாக வரும். இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி மக்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.